ஹலோ, நீங்கள் நான் பேச போகிற டாபிக் ரிசர்வ் பேங்க் வந்து ஏன் குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணுது, ஏன் அதிகமாக பிரிண்ட் பண்ண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் திங்க் பண்ணியிருக்கலாம். இதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறேன். ரிசர்வ் பேங்க் வந்து நிறைய பணம் பிரிண்ட் பண்ணி அந்த பணத்தெல்லாம் வந்து ஏன் மக்களுக்கு ஏழைகள்லாம் கொடுக்கக்கூடாது, ஏன் குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் ரிசர்வ் பேங்க் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கு, நிறைய பிரிண்ட் பண்ணி நிறைய பேர் கொடுத்தா நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க. அப்படி பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஓகே, இது வந்து ஒரு சின்ன கதையாக சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து அந்த கதைக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு ஏழு பேர் இருக்காங்கன்னு ஏழு பேர் வந்து வெக்கேஷனுக்கு இல்லை அந்த தீவில் போய் அந்த ஏழு பேர் வந்து தன் லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆக போகிறாங்க. இந்த ஏழு பேர் வந்து அந்த தீவில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், சில அடிப்படை தேவைலாம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டாங்க. ஒருத்தர் வந்து சாப்பாடு செய்கிறது, ஒருத்தர் வந்து தண்ணி கொண்டு வருது, சாப்பாடு தேவையான மெட்டீரியல் கொண்டு வருது, இன்னொருத்தன் வந்து ஹண்ட் பண்ணுறது, இன்னொருத்தன் வந்து அந்த அங்கே இருக்க தீவில் இருக்க அனிமல்ஸ் கிட்ட தான் அவங்களை டிஃபெண்ட் பண்ணுறது. இதுமாதிரி அவங்கவுங்க ஒரு ஒரு வேலையை பிரித்து அந்த தீவில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு காம்ப்ளெக்சிட்டி வந்துச்சு. இந்த மாதிரி வந்து நான் வந்து ஹண்ட் பண்ணுறவன் வந்து நான் வந்து உங்கள் ஹண்ட் பண்ணி மிருகத்துக்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறேன், டிஃபெண்ட் பண்ணுறேன், நானும் உங்களை மிருகத்துக்கிட்டேருந்து காப்பாற்றுறேன் அதுமாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காம்ப்ளெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் தான் ரெண்டு பேரும் தான் அதிகமாக வேலை செய்கிறோம், மற்றவங்களாம் வந்து கம்மியாக வேலை செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் சேர்ந்து என்ன மீதி இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க, சரி உங்களுக்கு தேவையான சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் இது மாதிரி எடுத்து வந்து தரேன். ஸ்நாக்ஸ்னால் கோகோனட்லாம் எடுத்து வந்து தரேன். கோகோனட்டை வச்சு சில ஸ்பீஷஸ்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெசிபிலாம் உங்களுக்கு ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் செஞ்சு தரேன். அப்போ வந்து நாங்கள் நம்ம ஏழு பேரும் வந்து ஒன்றா ஆயிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்தது வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு வந்து அது நார்மலாக போயிடுது. அதுக்கடுத்தது இனிமேல் அந்த ஏழு பேரில் ரெண்டு பேருக்கு வந்து கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணம் நடந்தனால அவங்க ரெண்டு ஒய்ஃபு அவங்க அடுத்தது அவங்க குழந்தைங்க வந்து ஆளுங்க வந்து அதிகமானவொடனே வேலையும் அதிகம் ஆரம்பிச்சிது. வேலை அதிகமானவொடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் திணறிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தது வந்து அவங்க ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. இது மாதிரி பொருட்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அந்த பொருட்கள், இப்போ ஒருத்தன் வந்து வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் தண்ணி தூக்குறான், அந்த தண்ணி தூக்குறவனுக்கு வந்து 10 பொருட்கள் வந்து ஃப்ரீயாக பத்து பொருட்கள் வந்து அந்த இப்போ தண்ணி தூக்குறனா அந்த 10 பொருட்கள் நீ வச்சுக்கணும்னு சொல்கிறான். அதே மாதிரி யாரெல்லாம் என்னென்ன வேலை செய்கிறாங்களோ அந்த அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருட்கள் கூட தண்ணி தூக்குனா ஒருத்தன் 10 பொருட்கள், அதுக்கப்புறம் சமைச்சா 15, ஹண்ட் பண்ணால் 20, வேலைக்கேற்ற மாதிரி அந்த கல் வந்து பிரித்து ஆளுக்காளுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த பொருட்கள் கொடுக்குறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா அந்த தீவில் வந்து நிறைய பொருட்கள் வந்து கிடச்சிது. அதேமாதிரி வேலை செய்யாதவங்க கூட அந்த பொருட்களை வந்து கீழேருந்து தேடி பொருட்கள் வந்து நிறைய கீழேயே கட்டி கொட்டி கிடக்கும். அதனால் வந்து கீழேருந்தே அந்த பொருட்கள்லாம் எடுத்து நான் வேலை செஞ்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு காட்டி ஏமாற்றிடுறான். இதை வந்து அந்த ஏழு பேரும் கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஏரியாவில் இருக்க மொத்த பொருட்கள்லையும் தனக்குள்ளே அவங்க ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு 100 பொருட்கள் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுவேன், அந்த 100 பொருட்கள் யாருக்கெல்லாம் போகுதுமானா வேலை செய்கிறவனு மட்டும் தான் அந்த கரெக்டாக அந்த கல் போய் சேரும், இதுக்கு வேலை செய்யாதவங்க அந்த கல் போய் சேராது. அதனால் வந்து ஏமாத்துறவனையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இதுமாதிரி என்ன ஒரு நாளைக்கு 100 பொருட்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க. அதேமாதிரி வேலை செய்கிறவன மட்டும் தனக்கு தேவையான அந்த கல்லை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாப்பாடு தண்ணி தூக்குறவன் வந்து தண்ணி தூக்கி அந்த வேலை செஞ்சுட்டு அந்த கல்லை கொடுத்து சாப்பாடு வாங்கிக்கலாம். இப்போ சாப்பாடு செஞ்சவன் வந்து கல்லை கொடுத்து வந்து தண்ணியை மாற்றேன். இது மாதிரி வந்து மணியும் எக்ஸ்சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அந்த கல் தான் இப்போ மணி வச்சுக்கோங்க. அந்த கல் வச்சு இந்த கல்லை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது, இந்த கல்லை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்குறது. இதேமாதிரி வந்து அந்த பொருளை வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கல் வந்து உதவுச்சு. இதே வந்து இதில் ஏன் அவங்க அதிகமாக அதை அந்த நீங்கள் சொல்லி இப்போ வந்து அந்த மணி டாபிக் வரலாம். இப்போ வந்து இந்த கல் தான் மணின்னு வச்சுக்கோங்க. இந்த மணி வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய கொட்டி கிடக்கும் போது நிறைய பேர் வந்து வேலையே செய்ய மாட்டாங்க, நிறைய பேர் வந்து வீட்லேயே சும்மா இருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் காசு அதிகமாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா எல்லாருக்கும் காசு கிடச்சிடும், யாரும் வேலைக்கு போக தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரிச் அண்ட் ரிச் ஆயிடுவாங்க. அதே மாதிரி யாருக்கும் வந்து வேலைக்கு போகணும்னு அவசியமே இருக்காது, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் நிறைய காசு இருக்கிறதுனால வந்து யாரும் வேலைக்கே போகாமல் இருப்பாங்க. இப்படி வேலைக்கு போகாமல் இருந்தால் நிறைய பேர் வந்து அந்த அவங்களுடைய எக்கனாமி வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இப்போ யாருமே வேலைக்கு போகலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த வளர்ச்சியே இருக்காது. இப்போ ஒரு செல்ஃபோன், ஒரு குட்டி செல்ஃபோன் இருக்குன்னா அந்த செல்ஃபோன் கடைசி வரைக்கும் அந்த குட்டி செல்ஃபோனாகவே தான் இருக்கும், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இது இருக்குது. யாருக்கும் வந்து அது அடுத்த அப்டேட் வந்து கொண்டு வர தேவையில்லை. அப்டேட் கொண்டு வந்தாலும் யார் வாங்க போகிறான்னு எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குது, எல்லோரும் வாங்கிடுவாங்க. யாருமே அப்டேட் பண்ணுறதுக்கே வரமாட்டாங்க, இன்னொருத்தவங்க எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கணுன்னே வரமாட்டாங்க, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அதிகமாக காசு இருக்கும். அதனால் வந்து யாரும் எனக்கு இந்த ஒரு அப்டேட்டே இல்லாமல் இருக்கும், ஏன்னா எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கிறதுனால. இப்போ நான் சொன்ன கதை வந்து நீங்கள் பொருட்கள்லையும் இந்த மணியையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. இந்த பொருட்கள் தான் மணின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இந்த டாப்பிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு சொன்னாலும் இந்த பொருட்கள் கொடுத்து தான் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. இதே மாதிரி தான் பண்ட மாற்றமும் இதே மாதிரி தான் இருக்குது. ஒரு பொருளை கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பொருளை கொடுத்தாங்க, அதுக்கு பதிலாக வந்து கல் நான் சொன்ன கதையில் கல் கொடுத்தாங்க, இப்போ வந்து மணி யூஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் வித்தியாசங்க. இந்த மணி வந்து அந்த வேலைக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்மக்கிட்ட தருவாங்க. அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கு இன்னும் அது இன்னொரு ஆக்ஷன் சொன்னோம். இதில் தான் ஐ பே ஆஃப்
ஆஃப் பெகர்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே அந்த எல்லா கவர்மெண்ட் கரன்சிலையும் கீழேயே இருக்கும். இது நான் அதுக்கு என்ன மீனிங்னா, நான் ஒரு ஆக்ஷன் பண்ண, நீங்கள் செஞ்ச ஆக்ஷனுக்கு நான் இன்னும் உங்களுக்கு இன்னொரு ஆக்ஷன் பண்ணி காட்ட போகிறேன்னு சொல்கிறது தான் இந்த கீழே இருக்க அந்த வார்த்தைக்கான மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச சின்ன டாபிக். ஓகே பாய்.